ஹலோ, நான் திவா. நாங்கள் இன்றைக்கி லினக்ஸ் சிஸ்டத்தில் எப்படி பைசாம் இன்ஸ்டால் பண்ணுறோன்ற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் இப்போ போய் சிஸ்டத்தில் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு முதல் நான் இந்த சிஸ்டத்தை எப்படி கண்டு காட்டிக்கொள்கிறேன். இது நான் இப்போ ஃபேரண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ கன்சோலில் பைத்தன் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ன்றத பார்க்க போகிறோம். இப்போ அதாவது எங்களோட சிஸ்டத்தில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பைத்தன் இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அதை பார்க்குறதுக்கு பைத்தன் 3-, அது பிறகு வெர்ஷன் ரெண்டு அடித்து என்டர் பண்ணுங்கள். அதில் இப்போ என்னட்ட பாருங்கள், பைத்தன் 3.8.10 வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. எங்களோட பேக்கேஜ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்குதான்னு பார்க்குறோம். அதில் அதுக்கு நாங்கள் கமாண்ட் அடிப்போம், சுடோ ஏபிடி அப்டேட். அதுக்கு பிறகு உங்களோட பாஸ்வேர்டு அடிச்சு கொள்ளுங்கள். இதில் பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேக்கேஜ் எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் ஆகியிருக்குது. பைசாம் இப்போ என்ன வேர்ஷன் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குதுன்றத போய் அவங்களோட ஜெட்பீன்ஸ் என்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் இப்போ போய் அவங்களாம் சர்ச் பண்ணுறோம். உங்களோட சர்ச் என்ஜின் எது இருக்குதோ அதில் யூஸ் பண்ணுங்கள். பைசாம் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜெட்பீன்ஸுன்றது ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், இதில் வேர்ஷன் 2021.2 இருக்குது. இந்த வெர்ஷன் தான் இப்போ அவங்க ஆஃபிஷியலாக அவைலபிளில் இருக்குது. நாங்கள் இப்போ நாங்கள் டெர்மினல்லையே இன்ஸ்டால் பண்ணலாம். இதையே நாங்கள் இதை அதில் போய் டவுன்லோட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இது நாங்கள் டெர்மினலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால், ஸ்னாப் பண்ணுற ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற பேக்கேஜ் மூலமாக தான் இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்னாப் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தெரியலைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் செக் பண்ணுறோம், ஸ்னாப்பில் போய் ஸ்னாப் ஃபைன் பைசாம் பைசாம்ன்ற ஒன்று இந்த ஸ்னாப் பண்ணுற ஸ்டோரில் இருக்குதா என்ற மாதிரி. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அதில் பார்த்து 2021.2 இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021.2 அப்டேட்டோடு இருக்குது. அதாவது நாங்கள் பைசாம் கம்யூனிட்டின்றதை ஃபஸ்ட்டாக காப்பி பண்ணி வச்சுக்கொள்வோம். அது பிறகு அடுத்த லைனில் வந்து சூடோ ஸ்னாப் இன்ஸ்டால். அது பிறகு நாங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பைசாம் கம்யூனிட்டின்றதை அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து 2-, பிறகு கிளாசிக் ன்றத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். சாரி, இங்கே என்ன பிரச்சனை, எனக்கு நான் இதில் கிளாசிக் இல்லை ஒரு எஸ்ஸை விட்டுட்டேன். சரி, அதே இதை அதே கமெண்ட்டை திருப்பி டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்னாப் கோர் வந்து டவுன்லோட் ஆகி கொண்டிருக்குது. இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்கள் அதுவாக டவுன்லோட் பண்ணி அதுவாக இன்ஸ்டால் ஆகிக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நார்மலாக 10 மினிட்ஸ் பிடிச்சிருக்குது இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது எல்லாமே செய்கிறதுக்கு டவுன்லோட் ஆகி முடிக்கத்தான் உங்களுக்கு சரியாக 10 மினிட்ஸ் டைம் ஒன்று எடுக்கும். அது அந்த 10 மினிட்ஸ்ன்றது உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து தான் அது கூடும் குறையும். ஓகே, நாங்கள் இப்போ அடுத்ததாக சாட் மெனுக்குள்ள வாரம். சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள் பைசாம். ஃபஸ்ட்டாக பிஒய் என்ன அடிச்சுக்குள்ளே எங்களுக்கு வந்துட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஓகே, இப்போ பாருங்கள் வந்துட்டு ஜெட்பீன் கம்யூனிட்டி எடிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதில் ஐ கன்ஃபார்ம் அண்ட் ரீட் த அக்ரிமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு டேட்டா ஷேரிங்கை டோன்ட் ஷேர்ன்ற டோன்ட் சென்ட்ன்றதை கொடுத்து விடுங்க. வெல்கம் ஸ்க்ரீன் வந்துட்டுது, இந்த கீழே லோட் ஆகி கொண்டிருக்குது பாருங்கள். உங்களோட பிசி கன்ஃபிகரேஷனை பொறுத்து எதுவும் ஸ்பீடாகும் ஸ்லோவாகும் அது சொல்லலாம். அப்படியும் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் டைம் எடுக்கும் இது. ஓகே, இந்த பாருங்கள் வெல்கம் டு பைச்சாமான்னு சொல்லி இதுதான் நான் உங்களோட மெயின் ஸ்க்ரீன். இதில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஓப்பன்றதை கொடுத்து நீங்கள் பழைய ப்ராஜெக்டையே ரன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக நியூ ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறோம். நியூ ப்ராஜெக்டில் போய் ஏற்கனவே பைத்தம் ப்ராஜெக்ட் அண்ட் லொக்கேஷனில் பேர் இருக்குது, அந்த இதை நான் இப்போ சும்மா சேஞ்ச் பண்ணுறேன். செக்ன்ற ஒரு பேரை கொடுக்குறேன். அதுக்கு பிறகு கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக விடுங்க. அது கீழே போயிட்டு இன்டர்பிரிட்டரில் ப்ரீவியஸ் கன்ஃபிகரேஷன் இன்டர்பிரிட்டரில் போய் அதில் சிஸ்டம் இன்டர்பிரிட்டருக்குள்ள வந்து நம்மளாக ஓகே பண்ணி விடுங்க. அது பிறகு பரோடர் மாற்றவும் செய்யாதீங்க, க்ரியேட் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தது எங்களுக்கு டைப் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து நிற்குது. அதெல்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் எங்களோட கன்ஃபிகரேஷன் எல்லாமே ஓகே. ரைட், இண்டெக்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஓகே, இதுதான் டிப் ஆஃப் த டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். எப்படி உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொன்னால் டோன்ட் ஷோன்றதை கொடுக்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் டிப்ன்றதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். நான் இப்போ டோன்ட் ஷோன்றதை கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். இனி திருப்பி இன்னொரு நாளைக்கே எனக்கு இது வராது. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்து செய்ய வேண்டியது எங்கால் லெஃப்ட் சைட்டில் இருக்கிற அந்த இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஓகே நியூக்குள்ள போய் பைத்தன் ஃபைலுன்றிருக்கு பாருங்கள் கீழே, பைத்தன் ஃபைலை கிளிக் பண்ணி இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம், அதுக்காக சம்ன்ற ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம் நான். ஓகே, சம் டாட் பை ஓப்பன் ஆகிட்டு இதில் நாங்கள் 2 இலக்கங்களை கூட்டிக் கொள்ளுவோம். A7 1, B7 2, C7 A+B. அதுமாதிரி சியை ப்ரிண்ட் பண்ணுவோம். ப்ரிண்ட் சி, ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கிற இந்த பச்சை கலர் ரன் பட்டனை கொடுக்குறோம். ஓகே, இதில் எனக்கு அவுட்புட் பொறையாக வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த மெயின் பையன்ற இது தான் ரன் ஆகிக்கொண்டிருக்கு. இதில் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, அதுக்காக நாங்கள் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிற விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி அதை ரன் ஃபைல் டு அந்த பைத்தான் கன்சோல்ன்றிருக்கு பாருங்கள், அது மூலமாக ஓப்பன் பண்ணுறான். அதில் பாருங்கள் எங்களுக்கு அவுட்புட் வந்து 3 வந்திருக்குது. அது A7 1, B7 2, A+B கூட்டினானே 1 2 கூட்டினோடனே 3 வரணும் அவுட்புட். சரியாக 3 வந்திருக்கு எங்களுக்கு. இதை இன்னும் கிளியராக்குறோம். சம் ஈக்குவல் கமா சி, டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறது அப்படியே வந்து சேரும் பைத்தனில். அதுதான் இதில் பார்க்குறோம். ஓகே, இனி ப்ரோக்ராம்ஸ் அது நம்ம கன்செப்ட் இல்லை, நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை மட்டும் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸும் போடணுமெண்டு விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இனியும் தொடர்ந்து எதுவும் வீடியோ வரணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.